பொது காலம். 30வது வாரம், செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். திருமணம் பற்றிய இம்மறை பொருள் பெரிது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 21-23 வரை. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைத்திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாற்றியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். எப்படியும் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் மீது அன்பு கொள்வது போல தம் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தம் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 128, 1-5 வரை உள்ள வசனங்கள். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கஞ்சுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். நற்செய்தி வாசகம். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 18-21 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, இறையாட்சி எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை நான் எதற்கு ஒப்பிடுவேன்?
அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும். ஒருவர் அதை எடுத்து தம் தோட்டத்தில் இட்டார். அது வளர்ந்து மரமாயிற்று. வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின என்று கூறினார். மீண்டும் அவர், இரையாட்சியை எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். பெண் ஒருவர் அதை எடுத்து மூன்று மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய திருப்பலி வாசகத்திலிருந்து கேள்விகள். முதலாவது கேள்வி: கணவர்கள் தங்கள் மனைவிகளை எப்படி அன்பு கூற வேண்டும்? ஆப்ஷன் ஏ, சிறு பிள்ளைகளைப் போல. ஆப்ஷன் பி, தேனின் மதுரத்தைப் போல. ஆப்ஷன் சி, தங்கள் சொந்த உடல் போல. இரண்டாவது கேள்வி: இயேசு இரையாட்சியை இதில் எதனோடு ஒப்பிட்டார்? ஆப்ஷன் ஏ, புளித்த மாவு. ஆப்ஷன் பி, காற்று. ஆப்ஷன் சி, மேகம். கேள்விகளுக்கான சரியான பதில்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தவும். இன்றைய கேள்விகளுக்கான பதில்களை நாளைய வீடியோவில் பதிவிடுகிறோம். இப்பொழுது நேற்றைய கேள்விகளுக்கான சரியான பதில்களையும் சரியான பதில்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தவர்களின் பெயர்களையும் பார்க்கலாம்.